அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது வாழை விவசாயத்தில் வாழைக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்க்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம நிற்கக்கூடிய வயல் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 ஏக்கர்லேயும் வாழை தான் வந்து போட்டிருக்கிறாங்க. என்ன ரகம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா மட்டி ரக வாழையை வந்து பயிர் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு ரகம், ஒரு மிகச்சிறந்த ஒரு பழமையான ஒரு ரகம். இதுக்கும் கூடிய விரைவில் வந்து புவிசார் குறியீடு கொடுக்க போகிறாங்க. அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வாழையை பொறுத்த வரைக்கும் எல்லா வாழைக்கும் ஒரே போல தான் நீர் பாசனம். அதாவது நீர் மேலாண்மைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா நீர் இல்லைன்னு பார்த்தோன்னா பயிர் வந்து வளராது. அப்போ நீரும் வந்து அளவுக்கு அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது. எதுவுமே நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினோம்னா அது வந்து நமக்கு வந்து தீமை தான். அதனால எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம அளவு சரியான அளவில் நம்ம பயன்படுத்தணும், அதே போல் சரியான நேரத்தில் பயன்படுத்தணும். இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ முழுவதும் அதுதான், வாழை விவசாயத்தில் நீர் மேலாண்மையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், கட்டாயம் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதாவது இப்போ இந்த வாழை வந்து நடவு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துலேருந்து சரியாக 2 மாதம் வரைக்கும் இருக்கும் வாழை நடவு செஞ்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா அதாவது நடவு செய்யும் போது ஒரு உயிர் பாசனம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா 3 நாளுக்கு பிறகு ஒரு தண்ணீர் கொடுக்கணும். அப்போ நடவு செய்யும் போது ஒருக்கா கொடுத்துருக்குறோம், அது உயிர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 3 நாள் கழித்து கொடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா 7வது நாள் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது 7 நாட்களுக்கு ஒரு முறை வந்து வாழைக்கு வந்து நீர் பாய்க்கணும். இதுவும் வந்து உங்கள் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றாற் போல தான். அதாவது என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும், நம்மளே கை வச்சு பார்க்கணும். அதாவது மண்ணில் ஈரப்பதம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய இதில் வந்து பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை, நம்மளே கை வச்சு பார்க்கணும். மண் ஈரமாக இருந்தே பார்த்தோன்னா கூட ஒரு 2 நாள் ஆனாலும் தப்பு கிடையாது. மண்ணில் எப்போவுமே ஈரப்பதம் இருந்துகிட்டு இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து தண்ணீரை வந்து அளவுக்கு அதிகமாக பாய்ச்சிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக பாய்ச்சினீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழையோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அதோடு மட்டும் இல்லாமல் வாழையில் அழுகல் நோய்கள் வரும், இலைப்புள்ளி நோய்கள் அதிகமாக வரும். அப்போ விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், வாழை நடவு செய்யும் போது ஒரு உயிர் பாசனம் கொடுக்குறோம், அடுத்தது 3 நாள் கழித்து ஒரு பாசனம் கொடுக்குறோம், அடுத்தது பார்த்தோன்னா 7வது நாள் ஒரு பாசனம் கொடுக்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது எந்த ஒரு வாழை பயிராக இருந்தாலும் சரிதான், மட்டியாக இருந்தாலும் சரிதான், ரஸ்தாளியாக இருந்தாலும் சரிதான், சிவப்பு வாழையாக இருந்தாலும் சரிதான், சிங்கன் வாழையாக இருந்தாலும் சரிதான், எந்த வாழையாக இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு முறை. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா உங்கள் தட்பவெட்பநிலைக்கு ஏற்றார் போல வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைனா 3 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லைனா 10 நாட்களுக்கு ஒரு முறையோ தண்ணீர் பாய்ச்சா போதும். இந்த வீடியோ வந்து கட்டாயம் பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ முழுவதுமாக பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.